பகவானை பார்த்து எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள், குழந்தையாக அவதாரம் செய்திருக்கின்றானே, பகவானை யாராவது தொட முடியுமா? அந்த குழந்தையை எடுத்து தொட்டு தாளாட்டி அதற்கு பால் ஊட்டி அதற்கு குளிப்பாட்டி அதற்கு வேணுங்கிற அலங்காரங்கள்லாம் பண்ணி இவ்வளவெல்லாம் தபஸ் பண்ணி நீ பண்ணிருக்கியே, என்ன பாக்கியம் பண்ணின, என்ன தபஸ் பண்ணினேன்னு சொல்லுகின்றார்கள். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோகுலத்திலே செய்த லீலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படி பகவான் இப்படியே குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும், இந்த பகவானுக்கு ஒரு துணை வேண்டுமே, அந்த துணை யாரை தேடி கொடுக்கலாம்னு நினைச்சார்களாம் தேவர்கள் எல்லாம். அப்ப அந்த துணை யாரை தேடி கொடுக்கலாம், ராஜா பீஷ்மக மன்னனுக்கு ரொம்ப வருஷங்களாகத்தானே விதர்ப்ப தேசத்தை சத்திய தர்ம பரிபாலனம் அரசாட்சி பண்ணி கொண்டு வருகின்றான். நிறைய செல்வம் இருக்கு, ஆனால் குறை. என்ன குறை என்றால், யார் எந்த மனிதனிடத்திலே நிறைய செல்வம் இருந்தாலும் நிறைய கல்வி வித்வத்து இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோமே, நீ என்னமோ பிரமாதமா கதை சொல்றியம்மா, ராத்திரி படுத்துன்னா நான் நிம்மதியா தூங்குறேன்னு யாராவது சொல்லுவீர்களா? நிச்சயமா முடியாது. என்ன, ஒவ்வொருத்தருடைய மனசுல ஒவ்வொரு விதமான கவலை இருக்கு, குறை இருக்கு. குறை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ராத்திரி படுத்துண்டா, ஆகா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலை இருக்கேன், இந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுவது என்று சொல்லி யாரிடத்துல சொல்லுவோம் நம் குறையெல்லாம்? ஆண்டவன் இடத்துலதான் சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட சொன்னா அந்த குறையை பத்தியோ, இல்ல நேத்துக்கு ராத்திரி கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஒரு சின்ன மன தாங்கள் இருந்ததுன்னா அதை சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அது பேப்பர்ல போட வேண்டாம், டிவியில சொல்ல வேண்டாம், மீடியால சொல்ல வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரே நிமிஷத்துல அடுத்த தெருவு அடுத்த தெருவு அடுத்த தெருவுன்னு எல்லா இடத்துக்கும் பரவி போயிடும். ஆனா ஆண்டவன் யாருகிட்டயாவது சொல்வார்களா? மனம் விட்டு பேசக்கூடிய இடம் என்னது? இந்த மாதிரி ஆலயம், கோவில். இறைவனுடைய சன்னிதானத்துல வந்து விட்டோமே, ஆனால் நம்முடைய மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் பகவான் கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் காதுல வாங்கி விடுவார். நம்முடைய குறையை எப்ப நீக்க வேண்டும் என்ற நேரம் தருணம் அவருக்கு தெரியும், அந்த நேரத்திலே அந்த குறையை நீக்கி விடுவார். இப்படி பகவான் இந்த ராஜா பீஷ்மக மன்னனுக்கு என்ன குறையை கொடுத்தார் என்றால், குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத குறை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதவர். இந்த குழந்தை இல்லாத குறை, இறைவனிடத்துல நாராயணனுடைய அந்த சன்னிதானத்துல உட்கார்ந்து கொண்டு பகவான் கிருஷ்ண பகவானை மனதார தியானம் பண்றாள். சுவாமி, எங்களுக்கு நல்ல ஒரு அழகான குழந்தையை கொடுக்க கூடாதா? குழந்தை இல்லாத இந்த அரசு எவ்வளவு சோபிதம் இல்லாமல் அழகு இல்லாமல் இருக்கின்றது. எத்தனை இருந்தாலும் அந்த குழந்தை இருந்தால்தானே அதற்கு ஒரு தனி மதிப்பு, மரியாதை, அழகு. குழந்தை இல்லாத இந்த அரண்மனை சோபிதம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தியானம் செய்தாராம்.